இல்லறத்திற்கு எது தேவை என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் எல்லாரும் சரக்கணும் இல்லறத்தில் உள்ள எல்லாரும் எல்லாரும் சரக்க வேண்டும் இல்லறத்தில் என்ன வேண்டும் பொருள் வேண்டும் பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை அவள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லாகி அங்க நான் வள்ளுவோம் பொருள் பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை இல்லறத்தானுக்கு பொருள் வேண்டும் சரி பொருள் இருந்தால் போதுமா நோயில்லா வாழ வேண்டும் சரி நோயில்லா வாழ் இருந்தால் போதுமா பண்புல புத்திரா பாக்கிய வேண்டும் அப்போ பண்புல புத்திரா பாக்கி அமைய வேண்டும் நோயில்லா வாழ்வு அமைய வேண்டும் நீடி ஆயுள் வேண்டும் எதுக்கு நீடி ஆயுள்னு கேட்டான் மேலும் மேலும் அறப்பணிகள் செய்து ஜென்மத்தை கிடைத்தட்ட நீடி ஆயுள் வேண்டும் பக்தி செலுத்த வேண்டும் அதுக்கு தான் ஆசானை கேட்குறோம் அப்போ ஆசானை கேட்டு தான் அதை பெற முடியும் அப்போ ஞானிகளை வணங்க வணங்க வீடு செல்வன்லி பெருகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பண்புள்ள புத்திரபாக்கி உண்டாகும் மன அமைதி உண்டாகும் மன சாந்தம் உண்டாகும் மன சாந்தத்துக்கு பக்தியே வேண்டும் அப்போ மன சாந்தத்துக்கு மன எப்போ ஏன் மனம் வந்து மன சாந்தத்து பக்தியை உயர்ந்து உகந்தது என்றால் எல்லா பிரச்சனையும் ஞானியர் ஒப்பித்து விடுவார்கள் நீ பார்த்து செய்யப்பா என்னால் முடியலை மனைவி நோய் வந்திருக்கு பிள்ளைகளும் உன் சொன்னபடி கேட்கல மன நிம்மதி இல்லை வியாபாரம் சரியில்லை விவசாயம் சரியில்லை உடம்புலையும் உடம்பும் ஒரு ஒரு கட்டுப்பாடு வருது உடம்பும் சரியில்லை நான் என்ன செய்ய முடியும் நீ பார்த்து அருள் செய்யன்னு சொன்னால் மன உளச்ச மன சாந்தமாகும் இல்லை என்றால் இவர்களாக சிந்தித்து இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கற்பனை பண்ணி மனம் மனசில் வந்து கவலை சுமையை உருவாக்கி கொள்வார்கள் சராசரி மக்கள்கள் பூஜை செய்கிறவர்கள் உன் திருவடி சமர்ப்பித்து விட்டேன் எல்லாமே உன் திருவடி சமர்ப்பி விட்டேன் உன் திருவடி ஒப்பித்து விட்டேன் ஆகவே எனக்கு நீ எனக்கு கவலை இல்லை நீ பார்த்து செய் என்று சொன்னவர்கள் மன சாந்தம் உண்டாகும் அப்போ யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லை என்றால் என்ன செய்வான் மனைவிக்கு நோய் வந்து விட்டது தனக்கு நோய் வந்து விட்டது குடி நோய் சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார் இனிப்பு நோய் இனிப்பு இது சக சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டார் கேன்சர் இருக்குன்னு சொல்லிவிட்டார் நம்ம இனி இப்படி வாடுறது இப்படியே ஒரு வகையான கற்பதட்டல்கள் மனைவிக்கு நோய் இப்படி பல பிரச்சனை இருக்குது அது மாதிரி ஒரு அவதி அதிரடியான சொற்கள் கேட்கும்போது மன சோர்வடையும் ஏதோ நடக்கட்டும் முன் செய்த வினையின் காரணமாக நோய் வந்திருக்கலாம் நீ பார்த்து செய்யப்பான்னு சொன்னால் அதை உடச்சி தருவாங்க அப்போ தலைவனோடு ஒப்பிக்க வேண்டுங்கிற உணர்வு உண்டு உணவு பக்தி தான் நாமஜபம் செய்தால் தான் அந்த உணர்வு வரும் இல்லைன்னா அந்த உணர்வு வராது அப்போ தானே நாம செய்து ஒப்பிக்கணும் சொல்லணும் அன்றாண்ட பிரச்சனை சொல்லணும் தலைவன்ட சொல்லி பிரச்சனை தீர்த்துக்கணும் இது சராசரி மனிதர்கள் கேட்கறது இதை விட என்ன கேட்பது ஒன்று இருக்குது அடியே என் ஜென்மத்தை கடைத்தட்டு கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்கம் நீ தந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கணும் அப்போ ஜென்ம அடியேன் ஜென்மத்தை கடைத்தட்டு கொள்ளணுங்கிற வார்த்தை வந்து சராசரி மக்கள் கேட்க மாட்டார்கள் அடியேன் ஜென்மத்தை கடைத்தட்டு கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க